பொதுவா வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே சில பேர் சந்திச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன். சிவ வழிபாடு. இந்த சிவ வழிபாடு 5 பிரதோஷ வழிபாடு, 13 திங்கக்கிழமை சோமவார வழிபாடு, இது ரொம்பவுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது ஒரு ஒரு வழிபாடு. ரெண்டாவது பார்த்துட்டுனா 6 சஷ்டி, 6 கிருத்திகை, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. இந்த வழிபாடும் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தலாம் ஆண்டாள் வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 3 வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ சிவ வழிபாடுக்கு அவங்க என்ன மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம்? அபிஷேகத்துக்கு பால், அதே போன்று பார்த்துட்டுனா திரவியங்கள், உங்களுக்கு தெரியும் பஞ்சாமிர்தம், சந்தனாதி தைலம், சந்தனம், பன்னீர், இளநீர், எலுமிச்சம்பழம், இது போன்ற திரவியங்கள் நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அது சிவ வழிபாட்டில் கரந்த பால் அபிஷேகம்னு சொல்லுவா, ஒரு பெரிய குடம் எடுத்துகிட்டு போய் கரந்த பாலில் அபிஷேகம் பண்ணி இது சிவனை குத்துறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். முருகருக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் ரொம்பவுமே சிறப்பு. பழனியிலே எப்போவுமே அபிஷேகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்ற இதர ஆலயங்கள்லேயும் இருக்கும். ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு. சர்வாபிஷேகம்னு சொல்லுவாங்க, எல்லா அபிஷேகம் பண்ணுறது இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். நீங்கள் இப்போது ஆண்டாள் சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் போகணுமா இல்லை வீட்டிலேயே வழிபாடு செய்யலாமா? பொதுவாகவே பார்த்துட்டேன்னா அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை இருக்கும். நாம் எப்போவுமே யாரை போய் பார்க்குறோங்கிறதுல இருக்குது. ஒருத்தரை போய் பார்த்து நம்ம பத்திரிக்கை வைக்கிறோம்னா தேடி கல்யாணத்துக்கு வருவாள். இப்போ இருக்கிற ஸ்டைலில் வாட்ஸ்அப் அனுப்பிட்டோம்னா பாதி தான் வருவா, பாதி பேர் வரமாட்டான். ஸோ பொதுவாகவே நாம் மதித்து ஒரு காரியத்தை பண்ணோம்னா இறைவன் நமக்கு 3 மடங்கு நம்மளை வந்து பார்ப்பார். அப்போ கோயிலுக்கு போகிற நேரத்தில் கோயிலுக்கு போய் வீட்டில் வழிபடுற தினத்தன்று டெய்லி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த தோல்வி வந்து பொதுவாக எதனால் சார் ஒரு மனுஷனுக்கு வருது? அவனுடைய எண்ணங்கள் தான் அந்த மாதிரி தோல்வியாக மாறுதா? நேரங்கள் தான் தோல்வியாக மாறுது. நம்ம பிறந்த நேரம் எத்பாவேன தற்பலம்னு சொல்கிறா, நம்மளுடைய நேர கால இதை பொறுத்து இருக்குது. அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் பார்வை இருக்குது, சனி பார்வை, குரு பார்வை, சந்திர பார்வை, சூரிய பார்வைங்கிற பார்வைகள் இருக்குது. அந்த கிரகங்கள் நேரம் சம்மந்தப்படும் பொழுது நம்ம எந்த நேரத்தில் எதை கை வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டு லேப்புன்னு சொல்லுவாங்க, இதை விட்டு அடுத்ததுக்கு போகிறது. அந்த கிரகம் வந்து இன்னொரு கீ இன்னொரு கிரகத்தை கொடுக்கறது, இன்னொரு கீ இன்னொரு கிரகத்தை கொடுக்கறது. அது நல்ல கிரகத்தை கொடுத்தா அது எல்லாமே நல்லதாகும், எதிர்மறையான கிரகத்தை கொடுத்தா எதிர்மறையான விஷயமும் நடக்கிறது. ஜாதகத்தில் இதை நம்ம முன்கூட்டியே கணிச்சிட முடியுமா? மேக்ஸிமம் கணிக்க முடியும், பட் லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக கணிக்க முடியும்.